ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தே கிச்சன். நான் உங்கள் பீனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோரேஜுக்காக எப்படி பர்ஃபெக்டாக அரைக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ப்ரொபோஷன் சொல்கிறேன். இஞ்சி வந்து 60% எடுத்துக்கோங்க, பூண்டு 80%. இதுதான் ரேஷியோ. இந்த ப்ரொபோஷனில் நீங்கள் எடுத்து செய்யும் போது நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். அதாவது பூண்டோட அளவு வந்து 20% அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்கிறதுக்கு பூண்டு தோல் உரிக்க அவசியமே இல்லைங்க. அவ்வளோ நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைக்கலாம் ஸ்டோரேஜுக்காக, ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா, தோல் உரிக்காத பூண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இதுவுமே வாஷ் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன மிக்ஸி ஜாரில் அரிப்படும் போது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. அதில் தான் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இஞ்சி போட்டிருக்கேன், மேலே வந்து பூண்டு. சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கொஞ்சம் டைம், எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நம்ம அரைக்கணும். எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடும். கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து அரைங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா சேர்க்கவே கூடாது, சேர்க்காமலேயே நீங்கள் அரைக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. தோலோடையே நம்ம சேர்த்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், காட்டுறேன். இப்படி ஸ்பூனில் நம்ம எடுத்தோம்னா இது வந்து ஃப்ளோ ஆகக்கூடாது, அப்படியே தண்ணியாக ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்காமல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். சில டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் அரைச்சாலும் மேலே வந்து அந்த பூண்டோட திப்பி வந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்குமே நான் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து நான் இதை மாற்றிட்டு செகண்ட் வாட்டி நான் போட்டு அரைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த பூண்டு தோலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்றதை கட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி, அதாவது அதிக தண்ணியே சேர்க்காமல் அரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அரைக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும். ஆனால் கவனிக்க வேண்டியது, நல்லா தண்ணியாக அரைக்காமல் திக்காக இருக்கணும் இந்த பேஸ்ட் வந்து. இப்போவும் நான் நல்லா டைம் கொடுத்து அரைச்சி எடுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம அரைச்சிட்டு திறந்து பார்த்தோம்னா அது அரிப்படாது. கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம அரைக்கும் போது கண்டிப்பாக நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் வந்துடும். இன்னொன்று வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸ்பூனில் நம்ம இப்படி எடுத்தோம்னா பாருங்கள், இப்படி போடுற மாதிரி இருக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சாலுமே இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம், பரவாயில்ல. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து மாற்றியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரம் வந்து இது ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆகணும். மிக்ஸியோட அந்த ஹீட் வந்து இருக்கக்கூடாது, அதனால் நம்ம இந்த மாதிரி அரை மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறோம். ஸ்டோரேஜுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்ல ஒரு க்ளீனான பவுலில், தண்ணி இருக்கக்கூடாது அந்த பவுல்லையுமே, அந்த பவுலில் வந்து நீங்கள் போட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் ஸ்டோரேஜுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சதுனால ஈவனாக இருக்காது. அதனால் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அப்போ தான் நீங்கள் அரைச்சிங்கன்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. இன்னொன்று, நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கும் போது மேலே அந்த தண்ணியெல்லாம் வரும், அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வராமல் நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக உங்களுக்கு இதே மாதிரி திக்காக இருக்கும். அந்த தண்ணி விட்டுறது, நீர் விட்டுரும் பாருங்கள், மேலே தண்ணி மாதிரி வரும், அதெல்லாம் வரவே வராது. இன்னொன்று, நம்ம இதில் ஆயில் சேர்க்க வேண்டியது கிடையாது, உப்பு சேர்க்க வேண்டியது கிடையாது. இப்போ வந்து நான் இந்த பவுல் பாருங்கள், கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது வந்து அமேசானில் வந்து கிடைக்குது உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கிளாஸ் கண்டெய்னர் கூட ஏர் டைட் இந்த மாதிரி மூடி வருது, நல்லா டைட்டாக லாக் ஆகிடுது, ரொம்ப நல்லாவே இருக்குது. இது செட் ஆஃப் 6 என்னமோ வரும், அதிகமாக கூட இருக்குது.
செக் பண்ணுங்கள். இந்த மிக்ஸி ஜாரை பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து புதினா சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. நான் இதில் வேஸ்ட் பண்ணாமல் புதினா சட்னி போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதில் ஸ்டோரேஜுக்கு போட்டுடலாம். இதையுமே நல்லா தொடச்சி உணர்த்தி வச்ச அந்த பாட்டலில் நான் சேர்த்துடுறேன். கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்னஸ்ஸு மாறவே மாறாது. கண்டிப்பாக இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் வரும் பக்கத்தில், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் ஃபஸ்ட்லேயே வீடியோவை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை மட்டும் நம்ம ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு செஞ்சிட்டோம்னா மாதக்கணக்கில் நம்மளுக்கு வரும், கெட்டு போகாது, நீர்த்து விடாது, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் அரைச்சிங்கன்றது தான் நான் தெரியும். அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோன்றது யாருக்குமே நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.